பால் நல்லாவே சுண்டிடுச்சு பாலே தெரியாது பாருங்க அந்த அளவுக்கு சுண்டணும் இப்போ நம்ம சக்கரை போடலாம் சக்கரை வந்து தேவையான அளவு சக்கரை இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இவ்ளோ கேரட் இருந்துச்சு ஆனா சக்கரை வந்து கம்மியா தான் போடணும் ஏன்னா பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேரட்ல நிக்கிருக்கும் பால்ல நிக்கிருக்கும் அதனால தான் சக்கரை கம்மியா தான் போடணும் நம்மளுக்கு கேரட் இவ்வளோ இருந்துச்சு ஆனால் சக்கரை இவ்வளோதான் போடணும் ஓகே இப்போ நம்ம போட்டுடலாம் கரெக்டான அளவில் போடணும் இல்லைன்னா இனிப்பு ஜாஸ்தியாக போயிடும் நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இனிப்பு ஜாஸ்தியாகவே போட்டுட்டேன் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் வாவ் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்